கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 தெசலோனிக்கேயர் 3:12-13. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நாங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது என்றும் 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பு மிக மிக அவசியம் பாருங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று நாம் 1 யோவான் 4 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்து இருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் பேசினார். பிரியமானவர்களே, இந்நாட்களில் அன்பு குறைந்து வருகிறது. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறும்போது, நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல், அதாவது சபையின் மேல், ஊழியர்கள் மேல், குடும்ப அங்கத்தினர் மேல், விசுவாசிகள் மேல் அன்பு பெருக வேண்டும். உண்மையான அன்பு எப்படி இருக்கும் என பவுல் குறிப்பிடுவதை சற்று நாம் கவனிப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் அது சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உண்மையான அன்பு பெருக இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கசப்பு வேண்டாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தத்தினாலும் பிரியமானவர்களே, ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்குரிய அடுத்ததுமாக இருக்கிறதாம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் பிரியமானவர்களே உண்டு என்று யாக்கோபு எழுதுகிறார்.
ஆம்பரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, அன்பை குறித்ததான அநேக வார்த்தைகளை வசனங்களை இந்த காலை வேளையிலே நாம் கேட்டோம். பாருங்கள், அன்பு மிக முக்கியமானது. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம், ஆகவே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கேட்பது என்ன? நீ உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசித்து பழக. ஆக இந்த அதிகாலை வேளையில் என்னுடைய வார்த்தையை பிரியமானவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டுமா? நம்மிடத்தில் கோபம், எரிச்சல், பொறாமை, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் காணக்கூடிய எல்லா துர்க்கிரியைகளும் நாம் விட்டுவிட வேண்டும். நாம் எல்லோரிடத்திலும் சமாதானமும் சந்தோஷமுமாக மற்றும் அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் மற்ற உற்றார் உறவினிடத்தில் நீங்கள் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் தேவன் உங்களுக்குள் இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னது போல, நீங்கள் சகோதரத்தில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால், இது நிமித்தமாகத்தான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள் என்று சொன்னார். ஆக இந்த காலை வேளையிலும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்களா? உங்களிடத்தில் அன்பு குறைவாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களிடத்தில் இருக்க முடியாது. நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் சக சகோதரர்களை சகோதரிகளை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே பிரியமானவர்களே, என் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். இதனால் நீங்கள் தேவனுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள், அவருடைய விசுவாசி என்று அறியப்படுவீர்கள். பரலோகம் உங்களுக்கு பதில் கொடுக்க தவறாது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள தெய்வமே, எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவர் அப்பா நீர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உன்னதமானவரே, பரிசுத்தம் உள்ள தெய்வமே, பூமியின் பூச்சக்கரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவரே, சகலத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர் நீர் ஒருவரே ராஜா. அமாயசப்பா, நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்த தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே நீர் கொடுத்தீர். அமர் ராஜேசப்பா, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக எங்களை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்து நீரே உமக்கு கோடா கோடி நன்றி. இப்பொழுதும் நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறாங்க சுவாமி. ஹாலேலூயா. உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறார்கள் அப்பா. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மீண்டும் இயேசுவே, அவர்களுக்கு நீர் மறுரூபத்தை கொடுக்கிறீர். அமர் ராஜேசப்பா, உள்ளான மனிதனை நீர் பலப்படுத்துகிறீர். புதிய சிருஷ்டியாக நீர் மாற்றுகிறீர் அப்பா. பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்கிற வார்த்தையின்படி இயேசுவே, ஹாலேலூயா அப்பா. திருமுழுக்கு மூலமாக, அதாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளையாய் நீர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர் சுவாமி. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் இறங்கணும் அப்பா. ஹாலேலூயா. ராஜா, ஜெபிக்கிற நேரத்திலே நுகங்கள் முறிக்கப்படணும், கட்டுகள் அறுபட்டு போகணும். ஹாலேலூயா. விழுந்து கிடக்கிற யாவரும் எசப்பா நிமிர்ந்து நிற்கிற என் ஆண்டவர் கிருபை செய்யணும் அப்பா. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலத்தை கொடுக்கிறீர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா, அளவில்லா உம்முடைய அன்பு வெளிப்படணும் சுவாமி. அமராஜேசப்பா, ஹாலேலூயா. உம்முடைய அன்பு எங்களை உருவாக்குகிறது, உம்முடைய அன்பு எங்களை அப்பா, ஹாலேலூயா, பாதுகாக்கிறது, உம்முடைய அன்பு எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறது, உம்முடைய அன்பு எங்களை விடுதலையாக்குகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அந்த அன்பு, சிலுவையிலே அப்பா தம்முடைய ஜீவனையே கொடுத்து எங்களுக்கு காண்பித்த அந்த அன்பு எசப்பா எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. சிலுவையிலே அப்பா, ஹாலேலூயா, நீர் காட்டின அன்பு நிமித்தமாக பிசாசின் ஹாலேலூயா கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது, அவருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டது, அவருடைய செயல்பாடுகள் முறியடிக்கப்பட்டது அப்பா. அவருடைய ராஜ்யம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிற்று என் ஆண்டவரே. ஹாலேலூயா. அவன் சிதறித்திருக்கிறான். ஹாலேலூயா. நசுக்கப்பட்ட ஒரு பாம்பாக, தலை நசுக்கப்பட்ட ஒரு பாம்பாக, பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பாக அவன் சுற்றி திரிகிறான். அவன் இடத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று இப்பொழுது தந்திரம் மாத்திரமே ராஜா. எஸ்டர்டே அவன் தம்முடைய தந்திரத்தினாலே அவன் கிரியை செய்கிறான் ராஜா. உடைய பிள்ளைகள் ஒருபோதும் அவருடைய தந்திரத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என் ஆண்டோடைய கரம் அப்பா. ஹாலேலூயா. இயேசுவே, பிள்ளைகளை வழி நடத்தணும், பாதுகாக்கணும் இயேசப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஹாலேலூயா இயேசுவே, உம்முடைய அன்பை இந்த காலை வேளையிலே நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் ஊற்றணும் சுவாமி.
அமராஜா ஏசப்பா, கிறிஸ்துவின் அன்பு ஹல்லேலூயா ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் அப்பா. அப்பா, யாரிடத்திலாவது ராஜாவுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா பொறாமை நிமித்தமாகவோ எரிச்சலி நிமித்தமாகவோ கோபத்தின் நிமித்தமாகவோ ராஜா இயேசுவே விரோதிகளாக நினைத்திருப்பார்கள் என்று சொன்னார், சத்துருக்களாக நினைத்திருப்பார்கள் என்று சொன்னார். என் ஆண்டவராக இயேசு இந்த காலை வேளையிலும்ப்பா நீர் சொல்லுகிற வார்த்தை, அவர்களிடத்தில் நீங்கள் சமாதானமாக இருங்கள், முடிந்தவரை நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. எஸ்டடி அன்பை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. அதனால் என்ன? அதனால் சத்துருக்களின் தலைகளிலே கொள்ளி நெருப்பை வைப்பது போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அல்ல எஸ்அப்பா, நீங்க சொல்லி தந்தது ராஜா ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காண்பி என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் எஸ்அப்பா நாங்கள் மற்றவர்களை நேசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் சுவாமி. அப்பா ராஜா, இந்த காலை வேலைக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா, வேதம் சொன்னதே அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அவனிடத்தில் இல்லை, அன்பில்லாதவன் தேவனை அறிவையே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, உங்களுடைய பிள்ளையுடைய இருதயத்தில் அன்பு வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா எஸ்அப்பா, அந்த ஜீவன் நதி புறப்படட்டும். பரிசுத்தமுள்ள தேவனுடைய ரத்தத்தை இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் நான் தெளிக்கிறேன். எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் ஹல்லேலூயா குடும்பங்களை அலைக்கழிக்கிற கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். அப்பா, உடைய பிள்ளைகள் செழிக்க முடியாதபடி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஹல்லேலூயா எஸ்அப்பா, பிள்ளையுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் இருதயங்களை கெடுக்கிற ஒவ்வொரு ஆவிகளையும் நான் காட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உண்மையான அன்பு இந்த நாளில ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளிருந்து வெளிப்படணும் சுவாமி. கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும் அப்பா. இதனால் குடும்பங்கள் கட்டப்படணும், பிரிந்து போன கணவன் மாதிரி உறவு இயேசுவே மீண்டும் அது ஒன்று சேரணும் அப்பா. இயேசுவே ஹல்லேலூயா, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர இந்த காலை வேளையில் உங்களுடைய அன்பு வெளிப்படட்டும். பரிசுத்தமுள்ள தெய்வமே, பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் அப்பா, அசுத்தாவிகள் வெக்கப்பட்டு ஓடி போகணும். எஸ் டாடி ராஜா, நாங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைத்திருக்கிற இந்த அன்பு ராஜா எங்களை அப்பா அது மேன்மைப்படுத்துமே சுவாமி. கிறிஸ்து இயேசு எங்கள் மத்தியில் இருப்பதை அது வெளிப்படுத்தும். ஆகவே இருளுக்கு இனி வேலை இல்லை, இருளுக்கு வேலை இல்லை அப்பா. குடும்பத்தில் அப்பா பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், மாமியாருக்கு விரோதமாக மருமகள், அம்மாராஜ சப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல பொறாமைகளும் போட்டிகளும் இவைகள் எல்லாம் மாறணுமே சிவன் நாமத்தினாலே. என் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் வித்தியாசப்படுத்துவீராக ராஜா. அவருடைய நடைகளை, உடைகளில், செயல்களில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இந்த காலை வேலையில நீங்கள் கொடுக்கணும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அமராஜா, கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய், உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், அமராஜா உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாய் என் ஆண்டவர் நீர் மாற்றணும் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட ராஜா உம்முடைய அன்பை குறித்து பேசின இந்த நாளிலும் கூட என் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் அப்பா. எங்க அன்பு பேசப்படுகிறதோ அங்கு என் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படும். எங்க அன்பு வெளிப்படுகிறதோ அங்கே இயேசப்பா கட்டப்பட்டிருக்கிற பிசாசின் கிரியைகள், ஹல்லேலூயா ஏவப்பட்ட ஏவல் பிசாசுகள் எல்லாம் சிதறி வெளியே ஓடி போகும் சுவாமி. காரணம், அன்புக்கு முன்பதாக ஒன்றும் நிலைத்து நிற்க முடியாது. ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அது பிசாசினால் உண்டாக்கப்படவில்லை, அது தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு இயேசப்பா இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அது நிரப்பட்டும் சுவாமி. இயேசுவே, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்பா, உடைக்கப்பட்ட இருதயங்கள் தேற்றப்படணும் அப்பா. பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு பலனை என் ஆண்டவர் நீங்க தரணும் சுவாமி. சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை என் ஆண்டவர் கொடுக்கணும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதிகளும் இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஹல்லேலூயா வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த விளைவினும் சரீரத்தில் இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, எங்கள் வார்த்தைகளை அங்கீகரிக்கிறவர், எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர் நீர் மாத்திரமே ராஜா. அற்பமாய் நினைக்க படுகளை கொண்டுதான் நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அப்பா ராஜா. ஹல்லேலூயா, உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர் அப்பா. ஆலியின் ஆழத்தில் விழுந்தாலும் என் ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி மீண்டும் உயர்த்துகிற என் தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, வேசித்தனம் பண்ணி கெட்ட வழியில் நடந்த ஊதாரி மகனை கூட அவன் திரும்பி வருகிற பொழுது எஸ்அப்பா நீர் அவனை வேலைக்காரனாக அல்ல உம்முடைய பிள்ளையாகவே நீர் ஏற்றுக்கொண்டீரே சுவாமி. உம்மை மறுதளித்த, மூன்று முறை மறுதளித்த அதே பேதுருடத்தில் நீங்க கேட்ட வார்த்தை, என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா, என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா என்று கேட்டீங்களே அப்பா. எஸ்டடி அந்த
மூன்று முறையும் ஏசப்பா நீ அவனிடத்தில் கேட்டது என்ன? என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அவன் மூன்று முறை மறுதளித்தாலும் நீர் மூன்று முறையும் கேட்டீர், என்னிடத்தில் நீர் அன்பு கூறுகிறாயா? என்னிடத்தில் பேதுருவே நீ அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி அமராஜ ஏசப்பா அன்பு பிரதானமாக இருக்கிறதே, அன்பு பிரதான கட்டளையாக இருக்கிறதே ராஜா. இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிற யாவரு மேலும் தேவ பிரசன்னம் இருக்கும் அப்பா. தேவ வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் சுவாமி. அவர்கள் வீடுகளிலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் அப்பா. அங்கே இருளுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் வேலை இல்லை. எப்படிப்பட்ட ஏவுதல்கள் அங்கே! ஹாலேலூயா இயேசப்பா, பிசாசுகளை ஏவினாலும் அவைகள் செயலற்று போகுமே. அமராஜா இயேசப்பா, கிறிஸ்து இயேசுவின் அன்பு இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படட்டும் அப்பா. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகணும், பிசாசுகள் இப்பொழுது நடுநடுங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதாளம் இப்பொழுது இயேசப்பா பிள்ளைகளுக்கு நேராக திறந்திருக்கும் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு அடைக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஹாலேலூயா இயேசப்பா, பரலோகத்துக்கும் ராஜாவுடைய பிள்ளைகளுக்கும் தொடர்பு உண்டாகட்டும். ஹாலேலூயா, ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் செயல்படட்டும் அப்பா. பிசாசின் தந்திரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகணும். எப்படிப்பட்ட இருளின் ராஜ்யங்களும் இந்த காலை வெளியில ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள் வெளியேறணும் அப்பா. இந்த ஜபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டோட வல்லமை ஜபத்தை கேட்கிற நேரத்தில் குடும்பங்களை ஆளுக செய்யணும். ஹாலேலூயா, குடும்பத்திற்குள் சமாதானம் என்கிற ஊற்று பெருக்கெடுத்து ஓடணும் அப்பா. ஜீவன் அதி புறப்படணும் அப்பா. பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகணும் அப்பா. மனுஷ ஆவிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகணும் அப்பா. பிதாவே, யாரெல்லாம் ராஜா உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தந்திரமான காரியங்களை செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் தந்திரத்தில் ஆண்டவர் நீர் அவர்களை பிடிப்பீராக சுவாமி. ஹாலேலூயா, அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. இயேசுவே, ஹாலேலூயா, சத்துருக்களை சிதறடிப்பீராக சுவாமி. பிசாசுகளை முற்றிலுமாக அழித்து போடுவீராக. சமாதானத்தை நீர் ஊற்றணும், உங்க கிருபை நீர் அளவில்லாமல் ஊற்றணும், உங்க தயவை நீர் காட்டணும் அப்பா. உங்களுடைய இரக்கமுள்ள கரங்கள் தொட்டு சுகப்படுத்தணும் அப்பா. திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பில் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று சொல்லி இயேசப்பா நீர் மனதுருகி அற்புதங்களை செய்தீர். அதுபோல இந்த நேரத்திலும் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மேல் நீர் மனதுருகி அற்புதங்களை செய்வீராக. என்ன தேவைகளுக்காக பிள்ளைகள் அப்பாவும் இடத்தில் ஜெபிக்கிறார்களோ இந்த நேரத்தில் அப்பா அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கணும். கிட்னி இயேசுவின் நாமத்தினால சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா, நுரையீரல் இயேசுவின் நாமத்தினால சரியாக ஃபங்க்ஷன் ஆகட்டும் அப்பா. ஹாலேலூயா, கிட்னியில காணக்கூடிய கற்கள் மறைந்து போகட்டும் அப்பா. ஹாலேலூயா, டயாலிசிஸ் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா, டயபெட்டிஸ் சுகர் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் அப்பா, பிளட் பிரஷரில் சிக்கி இருக்கிறவர்கள், இதய நோயினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா, ஸ்ட்ரோக்கின் நிமித்தமாக அப்பா, ஹாலேலூயா, கை கால்கள் செயலற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயல்படணும் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகமளிக்கும் வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையில் நீர் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகுறமே சுவாமி. அந்த சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் தொடரணும் அப்பா. எப்படிப்பட்ட ஸ்கின் டிசீஸும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகப்படுத்தப்படட்டும். ஹாலேலூயா, நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளிலும் மூட்டுகளிலும் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ராஜா, பிளட் கேன்சர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். எலும்புல காணக்கூடிய கேன்சர் சுகம் உண்டாகட்டும். கட்டிகளாக உருவாக்கப்பட்ட கேன்சர்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய கட்டிகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா, ஹாலேலூயா அப்பா. துஷ்டனுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கும் எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படிப்பட்ட பில்லிசூனி ஆவிகள் போராட்டங்கள் அப்பா பிள்ளைகள் மேல் வரக்கூடாது. சந்ததி சந்ததியாக பிள்ளைகளுக்கு அப்பா வரக்கூடிய சப்பா போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா, தலைமுறை தலைமுறை ஊனமாய் பிறக்கிற பிள்ளைகள் இனி இருக்கக்கூடாது சுவாமி. ஹாலேலூயா, இனி ஊனமாய் பிள்ளைகள் பிறக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஊனமாய் பிறக்கக்கூடிய ஹாலேலூயா அப்பா அந்த கொடூரத்தை செய்யக்கூடிய பிசாசுகளை நான் காட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா இயேசப்பா, சாபத்தை கொண்டு வருகிற எந்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா இயேசப்பா. எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையில் வெளிப்படுவதாக சுவாமி. சமாதானத்தை இந்த நாளில் நீங்கள் கொடுத்துர்லுங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுத்துர்லுங்க ராஜா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற யாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசு மையாகவே இருக்கிறார் என்று சாட்சிகளை சொல்ல என் ஆண்டவர் குடும்பங்களில் அற்புதங்களை செய்வீராக. இந்த ஜபத்தை தொடர்ந்து கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அப்பா அநேகர் உண்டு சுவாமி. அம்மராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா.
ஹாலேலூயா. தகப்பா சோர்ந்து போகாது, நித்தமும் இந்த ஜபத்துல பங்கெடுத்து ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துல இணைந்து அப்பா இந்த வார்த்தை அநேகருக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஹாலேலூயா ஊழியங்களை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரம் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஹாலேலூயா, இனி ஒரு சாபமும் இராது. இனி ஹாலேலூயா பிசாசுகளுக்கு இங்கே வேலை இல்லை. இனி சங்காரதூதன் கிரியை செய்ய முடியாது. இனி பலவீனங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ள முடியாது. கர்த்தரே பிள்ளைகளுக்கு பலனா இருக்கிறீர். அப்பா யெகோவாவே நீரே பலனா இருக்கிறீர். என் இயேசு யெசுவா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனா இருக்கிறீர். அப்பா கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒவ்வொருடைய சரீரத்திலும் நீர் இறங்கி அவர்களுக்கு நீர் பலனை கொடுக்கிறீர். நீரே பலனாக இருக்கிறீர். அதற்காக கூடா கூடி நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு பலனை தந்து எங்களை வழிநடத்தி எங்கள் மேல் அன்பு காட்டின எங்கள் பரம பிதாவே உமக்கு கூடா கூடி நன்றி. அப்பா கேட்கிற யாவரையும் அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாக நீர் கொண்டு வருவீராக. ஒருவரும் உன்னை என்னுடைய கைகளில் இருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னீங்கப்பா. அந்த கைய கரங்களுக்குள்ள நான் இதை கேட்கிற ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தருகிறேன். என் ஆண்டுடைய பாதுகாப்பு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் இருக்கணும். அம்மாராஜ பிரயாணங்களில் உடைய கரம் இருக்கணும். வாகனம் ஓட்டுகிறவளது உடைய கரம் இருக்கணும் அப்பா. ஹாலேலூயா பிள்ளைகள் வேலை செய்கிறவளது உடைய கரம் இருக்கணும். ஹாலேலூயா எஸ்அப்பா எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து நடத்தட்டும் அப்பா. ஹாலேலூயா எஸ்அப்பா கற்பத்தின் கனிய ஆண்டவரின் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. ஹாலேலூயா எஸ்அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வு ஞானம் உண்டாகணும். இந்த நாளில் காணக்கூடிய பைனான்சியல் பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லக்கூடிய அப்பா புலம்புற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் நீங்க உதவி செய்யணும் அப்பா. ஹாலேலூயா ஏழைகளுக்கு இறங்குகிற என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அற்புதங்களை செய்யணும். அதிசயமான காரியங்கள் ஒவ்வொருவரையும் ஹாலேலூயா இந்த காலை வேளையிலே அப்பா பிரமிக்கத்தக்கதான மகிமையா இறங்கி தொடட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.